ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சண்டே என்ன பண்ணுறீங்க? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? நாங்கள் சாப்பிட்டோம். சாப்பிட்டு வெயிலுக்கு இதெல்லாம் எலுமிச்சம்பழம் சோடா. இது ஏன் டம்ளர்? அப்புறம் இன்னைக்கு என்ன சமைச்சிங்க சண்டே ஸ்பெஷல் அப்படின்னு கேட்க மாட்டாங்க. யார் செய்ய மாட்டாங்க? எனக்கு ஏன் ஓரமாக நாளைக்கு நான் மூஞ்சி வச்சுக்கிறேன். ஏதாவது சாப்பிட்டு சரியா ஏமாவில் ஜீரணம் அப்படின்னா பிரிஞ்சு சொல்லாத நினைக்கிறது நினைச்சு அப்படின்னு. ஸோ இந்த சண்டே எப்படி போச்சு? உங்களுக்கு ஈவினிங் எங்கே போக போறீங்க அப்படின்னு கேட்க கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரியும் ஈவினிங் எங்கே போகணும். எங்கள் அம்மா வீட்டு போகணும். பிளான் பண்ணல. நான் இதான் பிளானு கரெக்டாக கலக்கியாச்சு. இந்தா உன் பங்கு. இது என் பங்கு. ஏ என் பங்கு ஃபுல்லாக என் வீட்டு ஃபுல்லாக ஜில்லு நடக்கும். நீங்களும் டைப் பண்ணி பாருங்க. நீங்கள் இந்த மாதிரி சோடா குடிச்சிருக்கீங்க? குடிச்சிருக்கீங்க. இந்த ரயிலுக்கு என்ன குடிச்சா நல்லா இருக்கும் உங்களுக்கு ஐடியா இருக்கும்? ஜில்லுன்னு எது குடிச்சா நல்லா இருக்கும்? சர்பத்து, நொங்கு. சர்பத்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சர்பத் எனக்கு ஃபேவரட். பழனி இது வாங்கி குடிச்சிட்டு சாப்பிடும். நல்லா சாப்பிட்டு ஜீரணம் ஒரு மாதிரியா இருந்துச்சா? உப்பு போட்டு குடிச்சு பார்க்கலாம். லெமன் ஜூஸாக குடிச்சிருந்தோம் ஃபர்ஸ்ட். லெமன் ஜூஸ் குடிச்சிருக்கோம். அதனால சக்கரைக்கு வந்து உப்பு போட்டு குடிப்போம். தண்ணிக்கு வந்து சோடா சக்கரையே குடிக்காது. டீ, காபி, பால் மாதிரி ஃபுல்லாக குடிக்க மாட்டேன்னு இல்லை, எப்பயாச்சும் குடிக்க முடியும். அதாவது ரொம்ப தலைவலியாக இருக்கும். என்னைக்காச்சும் ஒன்று. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெயிலில் குறைஞ்சதுக்கப்புறம் ஈவினிங் ஃபேமிலியோட எங்கே வெளியே போயிட்டு வாங்க. நாங்களும் எங்கள் அம்மா வீட்டு போயிட்டு வரோம். சண்டே இன்னைக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். பை.